இன்றைய டெக் செய்திகள் பத்தி பார்ப்போம். சாம்சங் வந்து அவங்களோட ரெண்டாவது டுவல் கேமரா போனை இன்னைக்கு தாய்லாண்டில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இது வந்து ஜே சீரீஸ்ல வருது, சாம்சங் J7+ங்கிற பேர்ல இது வருது. இந்திய விலைக்கு இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23,000 ரூபாய்க்கு வருது. இந்த இப்ப தாய்லாண்டில் அறிமுகப்படுத்திருக்காங்க, மற்ற மார்க்கெட்டுக்கு எப்போ வரும்னு அவங்க சொல்லல, ஆனா விரைவில் இது இந்தியாவுக்கும் வரும் நான் நம்புறேன். இப்போ இந்த டிவைஸை பத்தி பார்க்கலாம். இது வந்து 5.5 inch டிவைஸ், ஃபுல் HD ரெசல்யூஷன், சூப்பர் அமோலெட், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஓடி வருது, 2.5D கிளாஸ் இருக்கு. மீடியா டெக் P10 சிப்செட் ரன் ஆகுது. இந்தியாவுக்கு வந்து எக்ஸினாஸ் ப்ராசஸ் லிங்க் கொண்டு வரலாம். 4GB RAM இருக்கு, 32GB ஸ்டோரேஜும் இருக்கு, எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். கேமரா, டுவல் கேமரா பத்தி பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ரெண்டு கேமரா இருக்கு. 13 MP கேமரா ஒன்று F1.7 அப்பச்சர்லயும், இன்னொன்று வந்து 5 MP கேமரா F1.9 அப்பச்சர்லயும் கொண்டு வந்திருக்காங்க. செல்ஃபிக்காக வந்து ஒரு 16 MP செல்ஃபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. 3000 mAh பேட்டரி இருக்கு, ஆண்ட்ராய்ட் நூகட்ல ரன் ஆகுது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது, பிக்ஸ்பி ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் இதில் கொண்டு வந்திருக்காங்க. மற்றும் வந்து டுவல் ஆப்ஸ், ஸ்பிளிட் ஸ்கிரீன் ஃபீச்சர், மல்டி டாஸ்கிங் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் கொண்டு வந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வெகு விரைவில் இந்தியாவுக்கும் இந்த டுவல் கேமரா ஃபோன் வரும். ஹுவாவே நிறுவனம் வந்து அவங்களோட போன்களில் வந்து அவங்களோட ஓன் சிப்செட் யூஸ் பண்றாங்க, அதுக்கு பேர் வந்து கிரின் சிப்செட். இப்போ வந்து அவங்க புதிதாக ஒரு ஃபிளாக்ஷிப் சிப்செட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கிரின் 970. ஸோ இந்த சிப்செட் வந்து முதல் முறையாக இனி வரக்கூடிய Mate 10 டிவைசஸ்ல வரும் சொல்லியிருக்காங்க. இது வந்து அக்டோபர் மாதம் இந்த டிவைஸ் வெளிவருது. இந்த டிவைஸ்ல வந்து AI, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேப்பபிலிட்டி ஓடி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு எப்படி உபயோகம் ஆகுதுன்னு நம்ம வந்து பிராக்டிக்கலாக டிவைஸ் வந்த பிறகு தான் தெரியும். பட் அதுக்கான ஃபீச்சர் வந்து இந்த சிப்செட்லேயே உள்ளடக்கி கொண்டு வரதாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்னாப்டிராகன் 835க்கு ஒரு கம்பேரேட்டிவான ஒரு சிப்செட்டாக இது இருக்கும். இது வந்து ஆக்டோகோர் ப்ராசஸர், 4A73 கோரும், 4A53 கோரும் இதில் இருக்கு. மாலி G72 GPU ஓடி சப்போர்ட் ஓடி இது வருது. விண்டோஸ் 10 வந்து யூஸ்வலாக வந்து இன்டெல் சிப்செட்ல ரன் ஆகுது, X86 ஆர்கிடெக்சர்ல ரன் ஆகுது. மைக்ரோசாஃப்ட் வந்து குவால்காம் நிறுவனத்தோடய அவங்களோட ஸ்னாப்டிராகன் சீரீஸில் ரன் ஆகக்கூடிய விண்டோஸ் 10 லேப்டாப் கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து குவால்காம் வந்து இந்த வருஷ எண்டுக்குள்ள அவங்களோட முதல் லேப்டாப் ஸ்னாப்டிராகன் 835 சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய விண்டோஸ் 10 லேப்டாப் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்னாப்டிராகன் சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய விண்டோஸ் 10 லேப்டாப் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாகவும் தின்னாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நல்ல ஒரு பேட்டரி லைஃபும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம வந்து குவால்காம் ஸ்னாப்டிராகன் சிப்செட் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ விண்டோஸ் 10 மிஷின் எப்படி, லேப்டாப் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்க்கும் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ விண்டோஸ் 835ல ரன் ஆகக்கூடிய முதல் விண்டோஸ் 10 லேப்டாப் வந்து இந்த வருஷம் எண்டில் வந்து மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. ஸோ இதுதான் இன்றைய டெக் தமிழா செய்திகள். இந்த செய்தி தொகுப்பு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாருங்கள்.